எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆக்ஷன் சீக்கிரமா நடக்கும் போது இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீம்லுமே சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல என்ன மாதிரியான ஸ்லாட்லாம் ஃபில் ஆக போது எந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம முன்வைக்க போறோம் அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம் மொதல் விஷயம் மும்பை இந்தியன்ஸ்கான ப்ராப்பரான பினிஷர் யாருன்றது கேள்வியே போன ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட பினிஷர்ஸா ஹர்திக் பாண்டியாவும் டீம் டேவிட் இருந்தாங்க இது இல்லாம ரொமே ரேஷா அந்த டீம்ல இருந்தாரு ஆனா இப்போதைக்கு இந்த டீமுடைய பினிஷருக்கு தான் இப்போ கேள்வியா இருக்கு ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா மேல முழு பிரஷர் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹர்திக் பாண்டியா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அவருடைய ஃபார்ம் ஓரளவுக்கு பழைய மாதிரி வந்துருச்சு ஆனால் ஹர்திக் பாண்டியாவுடைய பார்ட்னரா யார் இருக்க போறாங்கன்றதான் கேள்வியே இப்போ போன ஐபிஎல் கூட பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் டீம் டேவிட் மேலே தான் பயங்கரமாக நம்பினாங்க அந்த பினிஷிங் ரோல்ல ஸோ இந்த தடவையும் பிரஷர் ஹர்திக் பாண்டியா மேலே இருக்க போது கேப்டன் வேற இருக்காரு இப்போ நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல கேகேஆர் சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ்லாம் தங்களுடைய கோர் டீமில் என்ன பண்ணியிருக்காங்க ஃபினிஷர்ஸை ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸில் இப்போ ரிலேபிளான ப்ராமிசிங்கான ஃபினிஷர் தேவைப்படுது அதனால் மும்பை இந்தியன்ஸுடைய அந்த டேலண்ட் ஸ்கவுட் டீம் செமையாக மானிட்டர் பண்ணும் யாருப்பா அந்த ஃபினிஷர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதில் வர அடுத்த கேள்வி மும்பை இந்தியன்ஸுடைய குவாலிட்டியான ஓவர்சீஸ் ஸ்பேஸ் போலர் யார்ன்றதுதான் எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ்க்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியான ஓவர்சீஸ் ஸ்பேஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணமே மலிங்கா அப்புறமா ட்ரென்போல்ட் இருந்தார் இந்த மாதிரியான குவாலிட்டி பேசஸ் வந்து அவங்க எப்போதுமே வச்சிருப்பாங்க இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பும்ரா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அவருக்கான பவுலிங் பார்ட்னர் யாருன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை ட்ரை பண்ணாங்க உதாரணத்துக்கு குவெனா மஃபாக்கா நுவான் துசாரா லூக்வுட் மற்றும் ஜெரால் கோர்சிலாக இருந்தாங்க ஆனால் அவங்க யாருமே போன ஐபிஎல்ல பெரிய அளவுக்கான இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அதனால் அந்த மும்பை இந்தியன்ஸுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல அது இந்த தடவையும் கண்டினியூ ஆகணும் நல்ல இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அந்த நியூ பால் விக்கெட் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அது மட்டும் கரெக்டாக கிராக் பண்ணிட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு கரெக்டாக அமைஞ்சிடும் இதில் வர அடுத்த முக்கியமான கன்சர்ன் என்ன தெரியுமா மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய அன்கேப்டு பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அது யாருன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் பாக்கி இருக்கு அதுல அவங்க அன்கேப்டு கேப்ட் பிளேயர் தான் எடுக்க முடியும் அந்த பிளேயர் யாரு அதுதான் இப்ப கேள்வி இதுல நமன் தீர் நேஹல் வதேரா அன்சுல் கம்போஜ்லாம் பிரைம் கேண்டிடேட்ஸா இருக்காங்க இது இல்லாம இன்னொரு ப்ராமிசிங் பெர்ஃபார்மர் இருக்காரு அவர் தான் ஆகாஷ் மாத்வால் அவரை கூட ஆர்டிஎம் மூலமா மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இது இல்லாம அர்ஜுன் டெண்டுல்கர் குமார் கார்த்திகேயா நேஹல் வதேரா பியூஷ் சாவ்லா ஷாம்ஸ் முலானிலாம் இருக்காங்க இப்போ இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல மும்பை இந்தியன்ஸுடைய பர்ஸ்ல நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பாக்கி இருக்கு இப்போ இதை வச்சு அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும் இப்படி மூணு முக்கியமான ஸ்லாட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த மாதிரியான கன்சர்னான விஷயம்லாம் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்க போது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எந்தெந்த ஸ்லாட்லலாம் எந்தெந்த பிளேஸ்லாம் வர போறாங்க யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தா கூட நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்